திரைத்துறையில் தமிழ்நாட்டு திரைத்துறையில் ஒரு கலகத்தை புரிந்த ஒரு திரைப்படத்துக்கு கலகம் அமைப்பினர் வாழ்த்து தெரிவிப்பதும் பாராட்டுவதும் சரியானது, பொருத்தமானது. படத்துடைய நுணுக்கம் பற்றிலாம் எனக்கு தெரியாது, கலை இலக்கியம் அதெல்லாம் கிடையாது நான். ஆனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்பது மிக மிக முக்கியமானது. சாதி மறுப்பு திருமணங்கள் வளர வேண்டும் அப்படின்றத ஒரு மைய கருவாக இந்த படம் பேசுகிறது. இந்த சாதியை ஒழிப்பதற்கு இது முதல். அந்த படத்தில் நம்ம கதை ஊடாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த கதாநாயகி வந்து அந்த சாதி மறுப்பு திருமணங்களை வச்சா தான் அந்த சாதி என்பது ஒழியும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிற மாதிரியும், அந்த பெண்ணை மையப்படுத்திய கதையாகத்தான் இந்த கதை இருக்கிறது. பல படங்கள் நம்ம சாதியை பற்றிய படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு, அதெல்லாம் ஆண்களை மையப்படுத்தி இப்போது அதில் வந்து ஹீரோ எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரியான படங்கள் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு சாதி சமூகத்தை இப்படிலாம் இருக்குது அப்படின்றது ஒரு பொண்ணுடைய ஒரு ஆங்கிள்லேருந்து காட்டின மாதிரியான ஒரு முதல் சினிமாவை எனக்கு படுது. அதனால் அது ஒரு பெண் மைய கதையாக தான் இந்த கதையே இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த கலப்பு திருமணம் என்பது வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், பெண்ணை வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து அதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 97 நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கம் முதன்முதலாக அதை பேசியது. 97 திருத்துறைப்பூண்டியில் தீண்டாமை ஒழிப்பு தமிழர் ஒற்றுமை அந்த மாநாட்டினுடைய தலைப்பு அவருடைய முதல் தீர்மானமாக போட்டோம். என்னென்னா, கலப்பு சாதி மனம் சேராங்க அப்படின்னா அந்த கலப்பு சாதி திருமணம் செய்த வர இப்போ இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதில் வந்து யாராவது ரெண்டு கணவருக்கு ஒரு சாதி மனைவிக்கு ஒரு சாதி இருக்குன்னா அது ரெண்டு சாதிகளில் ஏதாவது ஒரு சாதிக்கு நல்ல சலுகையோ நல்ல இடஒதுக்கீட்டு சலுகை கிடைக்குதுன்னா அவங்களுக்கு நம்ம அதை அந்த சாதியை போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு அந்த சாதி என்பது இருக்குது, தாய் சாதியோ இல்லை தந்த சாதியோ இருக்குதுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்ட நிலைமை. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. நாம் 97 என்ன போட்டோமோ தீர்மானம் போட்டோம்னா, இப்படி கலப்பு மனம் புரிபவர்களை தனி சாதியாக சாதியற்றோர் என்று வகைப்படுத்த வேண்டும், அப்படி வகைப்படுத்தி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தான் இப்போ வந்து சாதி சங்கங்களில் பெரும்பாலும் அவங்க ஆட்களை எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா, நம்ம சாதியில் இந்த இதில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம இவ்வளோ இடஒதுக்கீடு வாங்கித்தரோம், இந்த சங்கத்தை இப்படி வளர்க்குறோம், இப்படி இந்த கட்சியை வளர்க்குறோம் அப்படின்னு தான் ஆட்கள் சேர்க்குறாங்க. இப்போ நாம் வந்து இது போல் கலப்பு மூலம் புரியவர்களுக்கு தனியான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தோம்னா அவர்கள் ஆள் சேர்ப்பதற்கான ஒரு இதையை நம்ம காலி பண்ணிடலாம், சாதி சங்கங்களை காலி பண்ணிடலாம். இப்போ எல்லா சாதி சமூகமும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா எல்லாரையும் சரியான இந்த குடிவாரி கணக்கெடுப்புன்னு நம்ம சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு அதை எடுத்து இந்தந்த பட்டியலில் உள்ள பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதை நம்ம உறுதி செய்து கொடுத்துட்டோம்னா, இந்த கலப்பு திருமணம் செய்தவருக்கு தனியான இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதை 97 ஒரு தீர்மானமாக போட்டோம். இப்போ அதெல்லாம் தீர்மானமாக நாங்கள் அரசியல் களத்தில் எதை பேசணும் அதை தான் கலை இலக்கிய தளத்தில் பலரும் புரிந்து கொள்கிறாருங்க. இப்போ இன்றைக்கி நிறைய அது பேசப்படுகிறது. இப்போ வந்து கேரளாவில் வந்து இதை பற்றி இப்போ 2017 வந்து பினரை விஜயன் பேசியிருக்கார், கேரளாவில் வந்து கலப்பு மனம் திருமணம் செய்கிறவங்களுக்கு தனியாட இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன வழி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். 2012-13 நீதிமன்றங்களைய பற்றி இது கூட பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து சமூக களத்தில் என்ன ஒரு அரசியல் பேசப்படுகிறதோ சாதி ஒழிப்புக்காக, அதை வந்து ஒரு திரைத்துறையில் வந்து இதை முக்கியமானதாக வைத்து இந்த படத்தை கட்டமைத்திருக்கிறார்கள், இந்த கதையை கட்டமைத்திருக்கிறார்கள். இது வந்து மிக ஒரு திருப்புமுனையான செய்தி. ஏன்னா சமூகமும் ஒரு சினிமா துறையும் இணையக்கூடிய ஒரு புள்ளியாக இது இருக்கிறது. அந்த வகையில் வந்து இந்த படம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். பல படங்கள் அப்படி தான், இப்போ அந்த படம் வந்தபோது யாரும் பெருசாக அதை பேசுறதுக்கில்ல, இன்னி வரைக்கும் 1000 ஒருவன் படத்தை எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனால் திரையரங்கில் வந்து போனப்போ அதை பற்றி போய் பெருசாக பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இன்னி வரைக்கும் ரிங்டோனாக அந்த படம் இருந்துகிட்டே இருக்குது, 1001. அதுபோல் வந்து இந்த முந்திரிக்காடு படமும் சரி, அதில் இருக்கக்கூடிய பாடல்களும் சரி, பாடல்கள்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெளியிடும் போது நாங்கள்லாம் நிகழ்ச்சிகள்லேயே இருந்தோம். இந்த உயிரே பாட்டு வந்து ரொம்ப நல்ல பாடல், அந்த பாட்டு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல பாடல். நம்ம கவி பாஸ்கர் எழுதியிருக்கார் பாடல் வரிகளாக இருக்கட்டும், இப்போ நண்பர் பிரியன் அமைச்ச அந்த இசையாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு அருமையாக ஒரு ஆழ்ந்து அந்த கதையோடு ஒட்டி பொருந்துற மாதிரி, இங்கே பாடல் திணிக்கப்பட்ட மாதிரி இல்லை, எல்லாம் அந்த கதையோடு ஒட்டி அது பயணிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அதை அனுபவிக்கிற மாதிரி தான் அந்த வரிகளும் அமைந்திருந்தது. அந்த வகையில் வந்து இந்த படம் என்பது எல்லா தரப்பிலும், இந்த இயக்குனராக இருக்கட்டும் இல்லை மற்ற கூட நடித்த வில்லன் நடிகர்களாக இருக்கட்டும், இந்த வில்லன் நடிகர்லாம் பார்க்கும்போது கோபமெல்லாம் வருது. கடைசி நேரத்தில் வந்து அந்த அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அதை தடுக்கிறார்னும் போது திரையரங்கத்தில் நாங்கள் பார்த்த திரையரங்கத்தில் கை தட்டுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு மன உணர்வோடு அந்த படம் வந்து நேரடியாக சம்மந்தப்பட்டிருந்தது, இந்த கதை என்பது சம்மந்தப்பட்டிருந்தது.
இப்போ அந்த அளவிற்கு ஒரு மக்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பொதுவான சமத்துவ எண்ணம் என்பது எந்த சாதியில் பிறந்தாலும் இருக்கிறது. சமத்துவ எண்ணம் என்பது மனிதர்கிட்ட இயல்பாக இருக்கிறது. ஆனால் அது சமத்துவ எண்ணத்தை சாகடிச்சு இதெல்லாம் அது காலி பண்ணுறது ஏன்னா ஒரு சின்ன தன்னலை கூட்டம் தான். எல்லா சமூகத்திலையும் ஒரு சின்ன தன்னலை கூட்டம் தான் அந்த சாதி வரியை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக வளர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த படத்தில் கூட அந்த தகப்பன் இருக்கிறார்ல, அவர் வேற ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தார் கூட இந்த சாதி மறுப்பு திருமணத்தை தன் பெண் செய்யணும்னு நினைக்கும் போது அதை ஆதரிக்கிறார். இப்போ அந்த மாதிரி ஆதரிக்கக்கூடிய தகப்பன்மார்கள் எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க. அவரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இணைக்கணுன்றது தான் இந்த படம் வந்து பேசுகிறது. எனவே நாம் வந்து எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளை இணைக்கக்கூடிய புள்ளிகளாக இந்த படத்தில் பல அந்த கதையில் வந்து பல அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த வகையில் இந்த படம் என்பது மிக முக்கியமான படம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த படம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்தை ஒட்டி இந்த கலப்பு திருமணங்கள் பற்றிய சட்டத்தை பற்றியும் இந்த கலப்பு சாதி திருமணம் செய்தவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் நாம் வழங்கணும்னு பற்றியும் ஒரு பெரிய உரையாடலே நாம் நிகழ்த்தியிருக்கணும். அதெல்லாம் நாம் சரியாக செய்யலை. பல படத்தை பாராட்டுறோம், அதோடு நின்றுட்டோம். ஆனால் சமூக களத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து அரசியல் தளத்தையும் செய்தோம்னா இந்த படம் என்பது ஒரு வரலாற்றில் ஒரு நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இந்த படத்தை எடுத்த இயக்குனர் கலஞ்சியம், நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும், இந்த தமிழ் தேசிய பெருக்க தலைவர் ஐயா மணியரசன் தஞ்சாவூரில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினாரு, நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறாங்க, நல்லாயிருக்கு படம், போயிட்டு வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம்னு சொன்னால் அருமையாக இருக்கு போய் பாராட்டிடுவாங்கன்னு சொன்னார். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் தேசிய பேரியக்க சார்பில் பாராட்டுகளையும் நெஞ்சு நிறைந்த நன்றியும். உள்ள கீரா அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள், அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.